அனைவருக்கும் வணக்கம். நான் தான் விவசாயி பிரசாந்த் பேசுறேன். மன்னிச்சுக்குங்க, பிற்படுத்தப்பட்ட விவசாயி பிரசாந்த் பேசுறேன். என்னடா அவன் பிற்படுத்தப்பட்ட விவசாயி பிரசாந்துங்கிறான்னு பாக்காதீங்க. நம்ம திராவிட மாடல் அரசு அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே சிறு விவசாயி, குறு விவசாயி, நடுத்தர விவசாயி எல்லாமே கேள்விப்பட்டிருக்கீங்க. யாராவது வந்து பிற்படுத்தப்பட்ட விவசாயி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இனிமேல் கேள்விப்படுவீங்க. இப்ப நம்ம திராவிட மாடல் அரசு அறிவிச்ச தோட்டக்கலையில தோட்டக்கலை பயிர்களுக்கு நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க கருணாநிதி பேர்ல. அதுல வந்து பட்டியலின விவசாயிகளுக்கு மட்டும் 100% மானியம் சொல்லிருக்கீங்க. அனைத்து விவசாயிகளுக்கும் பண்ணாதான் அது ஒரு கோரிக்கையா இருக்கு. அது மாதிரி நம்ம எல்லாம் கேட்குறீங்க. இப்போ பரிச்சாதமாக இப்போ வந்து ஆயுதவாள மக்களுக்கு 100% கொடுத்துருக்கோம். இது பிற்காலத்தில் வந்து அது விரிவாக்கம் செய்யப்படும். மானிய விலையில வந்து விவசாய பொருட்கள் தர்றோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. நம்ம அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பட்டியலின மக்களுக்கெல்லாம் வந்து முற்றிலும் இலவசம், மற்ற வகுப்புக்கெல்லாமே வந்து அரைகுறை மானியம் அப்படின்னு. விவசாயத்தில் என்னங்க பட்டியலினம், பிற்படுத்தப்பட்டவர், முற்படுத்தப்பட்டவர்லாம் விவசாயினா எல்லாருமே விவசாயம் தாங்க. இந்த திராவிட மாட அரசு என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? தமிழ்நாட்டில் ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்க பாருங்க, இல்லாத விவசாயத்துல இல்லாத ஜாதியை விவசாயத்துக்குள்ள பூத்திட்டு இருக்காங்க. பட்டியலின விவசாயின்னு பிரிச்சு கொடுக்குறாங்க. அடுத்து பிற்படுத்தப்பட்ட விவசாயி இருக்குதுன்னு தனித்தனியா பட்ஜெட் போடுவாங்க. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு ஐயன் வல்லுவன் சொல்லியிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி வாழணும். ஆனா இந்த திராவிட மாடல் அரசு ஜாதி பிரிவே இல்லாத விவசாயத்துக்குள்ள அந்த பிரிவு விவசாயி, இந்த பிரிவு விவசாயி, பிற்படுத்தப்பட்ட விவசாயி, தலித் விவசாயி அப்படின்னு கொண்டு வர பாக்குறாங்க. இந்த காலை எங்க கொண்டு விடுன்னு தெரியல.